தலைவலி ரொம்ப இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தலைவலிக்கான மருந்து என்ன அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, இது பேர் மகாசுரஸ் முத்திரை அப்படின்னு பேர். இந்த தலைவலி சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னால, அப்புறம் வந்து வெயிலில் போயிட்டு வந்தா, இல்லை நான் வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமா போய்கிட்டே இருக்கேன், எனக்கு எல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கருணையினால் தலைவலி ரொம்ப இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே தலைவலி தான் குழந்தைங்களா, என்ன தலைவலி இல்லை? சாப்பிட்டா தலைவலி, சாப்பிடாக்கி தலைவலி, நின்னா தலைவலி, இருந்தால் தலைவலி, வெயிலில் போனால் தலைவலி, நிழலில் வந்தால் தலைவலி, ஃபேன் போட்டால் தலைவலி, ஃபேன் போடலைன்னா தலைவலி, 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 தலைவலி. எந்த தலைவலிக்கும் ஒரு நிவாரணம் உண்டு குழந்தைங்களா. நம்ம வந்து சகிப்புத்தன்மை இல்லை, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வெயில் நேரம்னா வெயில் நேரம் இப்படி தான் இருக்கும், மழை நேரம்னா மழை நேரம் இப்படி தான் இருக்கும், இந்த உயிரோட இயல்பு அந்த உயிரோட இயல்பு அப்படி தான் இருக்கும், அதுக்கு மேலே அதுக்கு நம்ம எதிர்பார்க்க ஒன்றுமில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து நமக்கு எந்த தலைவலி நமக்கு வராது. ஆமாம், உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு என்ன, நீங்கள் நின்னா நெடுஞ்சோறு விழுந்தா கட்டமான, எங்களை மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், புருஷன் ஒரு பக்கம் அடிக்கிறான், பிள்ளை ஒரு பக்கம் அடிக்குது, அப்புறம் வந்து நான் ஆஃபீஸ் போகிற இடத்துல ஒரு கை அடிக்கிறாங்க, சமையல் வேற பார்க்கணும், வேலையாட்கள் செல்லறேன் வராங்க வரல, உங்களுக்கு என்னம்மா, நீங்கள் பாட்டில் சொல்லுவீங்க, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கம்மா. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையே கிடையாது கண்ணு, பிரச்சனைங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அவ்வளோதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தலைவலிக்கான மருந்து என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பேர் மகாசுரஸ் முத்திரை அப்படின்னு பேர். மகாசுரஸ் முத்திரை, இந்த முத்திரை எப்படி செய்யணும், சுண்டு விரல் இருக்குல்ல அந்த சுண்டு விரலில் மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டை விரல், ஆட்காட்டி விரல், பாம்பு விரல், மூன்று விரலையும் நீங்கள் எப்படி மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரலில் மடக்கிக்கிட்டு இந்த மூன்று விரலையும் வச்சுட்டு சுண்டு விரலில் நீட்டிக்கோங்க, மோதிர விரலில் மடக்கிக்கிறீங்க, மோதிர விரலில் மடக்கிக்கிட்டு சுண்டு விரலில் நீட்டிக்கிறீங்க, அப்புறம் வந்து ஆட்காட்டி விரல், நடுவிரல், இதை கட்டை விரலோடு வச்சுக்கிறீங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த முத்திரையை, இங்கே பாருங்க, இதை இப்படி வச்சுட்டு இப்படி அவ்வளோதான். சுண்டு விரல் நீண்டு இருக்கு, மோதிர விரல் மடங்கி இருக்கு, கட்டை விரலும் பாம்பு விரலும் ஆட்காட்டி விரலும் இணைந்திருக்கு. இவ்வளவே தான் மகாசுரஸ் முத்திரை அப்படின்னு இந்த முத்திரைக்கு பேர். இதுவும் வழக்கம் போல் முதுகுத்தண்டு நிமிர்ந்திருக்கணும், கைகள் வந்து தொடக்கி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், முத்திரைகள் எல்லா முத்திரைகளும் வான் நோக்கி இருக்கிற மாதிரி தான் பண்ணணும், கழுத்தில் தொய்வு ஏற்படக்கூடாது. சேரில் உட்காந்துங்கன்னா தன் தரையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்யலாம். முத்திரையோடைய ரகசியம் இவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த தலைவலி சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னால், அப்புறம் வந்து வெயிலில் போயிட்டு வந்தா, இல்லை நான் வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமா போய்கிட்டே இருக்கேன், எனக்கு உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடச்சா போதும், அந்த இடத்துல இருந்து ஒரு 5 நிமிட நேரம் இந்த மகாசுரஸ் முத்திரையை செய்தீங்கன்னா உங்கள் நாடி நரம்புகள் உடனே குலுக்கி விடப்பட்டு அந்த அலைன்மெண்ட் எங்கே செதறி கிடக்கோ அது நேராக வைக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவலி பறந்தே போயிடும். அதனால் நீங்கள் தலைவலிக்குன்னு தனியாக போய் தலைவலி மாத்திரை தலைவலி மாத்திரைன்னு போட்டு அப்புறம் எனக்கு மயக்கிறேன் அது இது எல்லாம் சொல்கிறீங்க, அதுலேருந்து எல்லாமே விடுதலை ஆயிடலாம். இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் நரம்புகள், காது நரம்புகள் இவைகள் எல்லாமே பக்குவப்படும். அதுக்கான முத்திரை தான் இந்த முத்திரை.